மரபுக் குறியீடுகள் மரபு குறியீடுகள் நம்ம எதில் போய் பார்க்க போறோம்னா கோலகாடிகளில் போய் பார்க்க போகிறோம் கோலக ஆடிகள் கோலகாடிகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று குழி மற்றொன்று குவி இந்த மரபு குறியீடுகள் அப்படின்றது ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லுவோம்னா சைன் கன்வென்ஷன் இந்த கோலக ஆடிகள் சார்ந்த மரபு குறியீடுகளை நாம் ஏன் பார்க்க வேண்டும்னாக்கா கோலக ஆடிகள் சார்ந்த சில கணக்கீடுகள் நம்ம போட வேண்டும் கணக்கெடுகள் போடுவதற்கு இந்த மரபு குறியீடுகளை பயன்படுத்தி தான் போட வேண்டும் அவ்வாறு தான் நமக்கு சரியான விடை கிடைக்கும் அதுக்காக அந்த மரபு குறியீடுகளை பற்றி பார்க்கணும் ஸோ அப்போ நம்ம அந்த மரபு குறியீடுகளை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குழியாடி சார்ந்த இரண்டு அதே மாதிரி குவியாடியே சார்ந்து ஒரு வரைபிடமும் நம்ம இங்கே வந்து வரைஞ்சிக்கலாம் அதை வச்சு தான் நம்ம அந்த மருமக்குறியீடுகளை பற்றி ஓரளவு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம அதை வரையலாம் ஸோ முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து குழியாடி குழியாடியில் ரெண்டு பிம்பமே வருங்க மெய் பிம்பம் அதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன் ஸோ ஆடி வரைஞ்சிக்கங்க இது வந்து குடியாடி இதுக்கு வந்து ஒரு முதன்மை அச்சு இந்த முதன்மை அச்சில் இது வந்து ஆடி மையம் பி ஸோ இந்த புள்ளி இது வந்து நம்ம முக்கிய குவிம் எஃப்னு எடுத்துக்கிறோம் இந்த புள்ளியை நம்ம வந்து வளைவு மையம் சீன்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கதிர் வரைபடையெல்லாம் வரைய வேண்டிய அவசியமே இல்லைங்க மெய் பிம்பம் ஏதாவது ஒரு படம் ஒன்று எடுத்துக்கிட்டு பொருள் எங்கே இருக்குது பிம்பம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் நம்ம இங்கே வரைஞ்சி காட்டலாம் இப்போ நான் வந்து சி கப்பால் இருக்கிற மாதிரி பொருளை எடுத்துக்கிறேன் இது சி கப்பால் பொருள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் சி கப்பால் பொருள் இருந்துச்சுனாங்க பிம்பம் வந்து சிக்கும் எஃபுக்கும் நடுவில் வருங்க என்ன பிம்மம் வருன்னா மெய் பிம்பம் அது தலைகீழாக இருக்கும் அதனால் இப்படி நான் போட்டுக்கிறேன் சரிங்க இப்போது பி என்ற புள்ளியிலிருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு குறியீடு பயன்படுத்த போகிறோம் ஸோ அந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யூ அப்போது யூ எங்கிறது பொருளின் தூரம் எங்கேருந்துன்னா பி என்ற புள்ளியிலிருந்து பொருளின் தூரம் அதேமாதிரி இந்த பிம்பம் இருக்குங்க இல்லையா அந்த பிம்பம் பி என்ற புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு குறியீடு அது வந்து நம்ம வி என்று பயன்படுத்திக்க போகிறோம் கரெக்டாக இந்த புள்ளியிலிருந்து தான் அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும் இதுக்கப்புறமா இன்னொரு தூரம் இருக்குதுங்க அதாவது பிக்கும் எஃபுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம் வந்து குவிய தூரம் அது வந்து ஸ்மால் எஃப் இது இல்லாமல் இன்னொரு தூரம் இருக்குங்க அதாவது பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளைவு ஆரம் அது வந்து ஆர் இப்போ இந்த நான்கு குறியீடுகளை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த பி என்ற புள்ளியிலிருந்து பொருள் இருக்கிற தூரம் யூ பி என்ற புள்ளியிலிருந்து பிம்பம் இருக்கிற தூரம் வந்து வி அதேமாதிரி பி என்ற புள்ளியிலிருந்து முக்கிய குவியம் இருக்கிற தூரம் வந்து ஸ்மால் எஃப் பி என்ற புள்ளியிலிருந்து வளைவு மையம் உள்ள தூரத்தை வந்து நம்ம கேப்டல் ஆர் அப்படின்னு நம்ம சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணுறோம் குறியீடுகளை பயன்படுத்திக்கிறோம் சரிங்க இது மெய் பிம்பம் அதேமாரி இப்போ நம்ம எதுக்கு வரைய போகிறோம்னாக்கா ஒரு மாய பிம்பத்துக்கு ஒன்று வரைய போகிறோம் ஸோ மாய பிம்பத்துக்கு ஒரு படம் வரைகிறோம் ஸோ ஒரு ஆடி வரைஞ்சிக்கலாம் இது ஒளி ஊடுருவாத பகுதி இது ஒரு முக்கிய ஒன்று வரைஞ்சிக்கலாம் இதில் இது வந்து ஆடி மையம் பி இது முக்கிய குவியம் எஃப் இது வந்து வளைவு மையம் சி நமக்கு தெரியும் ஒரு குழியாடியில் மாய பிம்பம் எப்போ வேணும்னா பொருளானது பி என்ற புள்ளிக்கும் எஃ்க்க்கும் நடுவில் இருக்கணுங்க இப்போ நம்ம வந்து பொருள் வரைஞ்சிக்கிறோம் பிக்கும் எஃப்க்கும் நடுவில் இப்படி இப்போ இதனுடைய பிம்பமானது ஆடிக்கு பின்புறம் மாய பிம்பத்தை உருவாக்கும் பொருளை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதனால் இப்படி வரைஞ்சிக்கலாம் ஏற்கனவே நம்ம எஃப்னா என்ன ஆறுனா என்னன்றது முதல் படத்தில் சொல்லிறதுனால இப்போ நம்ம இந்த படத்தில் சொல்லி காட்ட வேண்டாம் இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸு அதாவது பி என்ற புள்ளிக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை வந்து நம்ம யு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுமாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து வி சரிங்க இப்போ இது வந்து நம்ம பார்த்தது வந்து குவியாடிக்குங்க இப்போ இதே மாதிரி நம்ம எதில் பார்க்க போகிறோம்னாக்கா குவியாடிக்கு பார்க்க போகிறோம் ஆடியில் வந்து ஒரே ஒரு பிம்பம் தாங்க அது என்ன பிம்பம்னா மாய பெம்பம் ஸோ ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கலாம் ஸோ உள்பக்கமாக ஒளி ஊடுருவாத பகுதி முக்கிய அச்சு ஒன்று வரைஞ்சிப்போம் இதில் இது வந்து ஆடி மையம் பி இது வந்து முக்கிய குவியம் எஃப் இந்த புள்ளியை வந்து வளைவு மையம் சி நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு படம் தாங்க மாய பிம்பம்னால நம்ம பொருள் வந்து எங்கே வேணாலும் இந்த சைடில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம விற்கலாம் இப்போ பொருளை வந்து நான் இந்த இடத்துல விற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன் இதோடைய பிம்பம் கண்டிப்பாக எங்கே வருனாக்கா பிக்கும் எஃப் நடுவில் இருக்கும் அது வந்து மே பிம்பம்ன்றதுனால இந்த மாதிரி வரையணும் சரிங்க இப்போ நம்ம குழியாடிக்கு எப்படி இந்த நாலு யூஆர்எஃப்வி மென்ஷன் பண்ணணுமோ அது மாதிரி இதில் மென்ஷன் பண்ண கட்டலாம் இப்போ இதில் வந்து இது பொருள்ன்றதுனால இது வந்து யூங்க இந்த தூரம் யூ அதாவது பி என்ற புள்ளியிலிருந்து பொருள் இருக்கிற தூரம் யூ இது இமேஜ் அதாவது பெம்பம்ன்றதுனால இந்த தூரம் வந்து வி இது முக்கிய குவியம் பி என்ற புள்ளியிலிருந்து முக்கிய குவியத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து குவிய தூரம் அது வந்து சுமால் எஃப் ஸோ அதே மாதிரி இந்த சி என்ற புள்ளியிலிருந்து முக்கிய அதாவது ஆடி மையம் அதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஆர் குறியீடுகள் எவ்வாறு உருவாகுது அதுக்குள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ முதல் ரூல் என்னென்னாக்கா எந்த ஒரு தொலைவாக இருந்தாலும் அது வந்து பி என்ற புள்ளியிலிருந்து தாங்க நம்ம அளக்கவே ஆரம்பிக்கணும் யூஸ் அதாவது நம்ம வந்து யூலிருந்து பியோட டிஸ்டன்ஸ் பத்து சென்டிமீட்டர் தான் எப்படி அளர்ந்தாலும் பத்து சென்டிமீட்டர் தான் பி என்ற புள்ளியிலேருந்து பொருள் இருக்கிற தூரத்தை இந்த சைடில் அளந்தாலும் பத்து சென்டிமீட்டர் தான் அது எப்படி வேணாலும் அளக்கலாமே அப்படின்ற இது இல்லைங்க அதில் இதில் வந்து என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டன்ஸும் எந்த ஒரு தூரத்தையும் பி என்ற புள்ளியிலிருந்து தாங்க நம்ம அளக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதை வந்து முதல் பாயிண்ட்டை நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ பி என்று புள்ள அளவிட வேண்டும் பி என்ற புள்ளியிலிருந்து அளவிட வேண்டும் இதா பாயிண்ட் சரிங்க அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னாக்கா இப்ப வந்து நம்மளுக்கு படுகிர் எங்கிருந்து பொருளிலிருந்து வருங்க அந்த படுகதிருக்கு அதாவது எது திசையில் அளவிட்டால் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட் படமே எடுத்துங்களேன் இப்போது படுகதிர் இந்த பொருள்லேருந்து எப்படி போகுன்னா இந்த டைரக்ஷனில் போகுங்க ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும் பி என்ற புள்ளியிலருந்து தான் நம்ம தூரத்தை அளக்கணும்னு சொல்லிட்டேன் அப்போ தூரம் வந்து அளக்குற டைரெக்ஷன் இது எப்படி வருதுங்க இது இந்த டைரெக்ஷனில் போகுதுங்க அப்போ ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கனாக்கா படுகதிர் எதிர் திசையில் நம்ம அளவிட்டால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நெகட்டிவ் அந்த சைன் வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும் அதாவது படுகதிர் எதிர் திசை எதிர் திசையில் நம்ம எதிர் திசை அளவிட நம்ம என்னவா எடுத்துக்கணுனாக்கா நெகட்டிவாக எடுத்துக்கணுங்க அப்போ அதேமாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன படுகதிர் நேர் திசை அளவிட்டோம்னாக்கா அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்க நாலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த பொருளுடைய உயரம் இருக்குங்க இல்லையா முதன்மை அச்சுக்கு எப்படி இருங்க மேலே இருக்குது பிம்பத்தினுடைய உயரம் பாருங்க முதன்மை அச்சுக்கு கீழே இருக்குது அப்போது முதன்மை அச்சியை பொறுத்து உயரம் மேலே இருந்தால் அதாவது முதன்மை அச்சு மேலே உயரம் அது அளந்தால் அதை வந்து நம்ம என்னவாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவுங்க மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னென்னாக்கா முதன்மை ஆட்சிக்கு கீழே இருக்கிற தூரமோ இல்லை உயரத்தையோ நம்ம அளந்தோம்னாக்கா அதை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணுங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அஞ்சு தாங்க இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற எல்லா ரீடிங்ஸுமே அது மொத்தமே நாலு ரீடிங் தான் இருக்குது யூ விஎஃப் அதுக்கப்புறம் ஆர் இந்த நாலு ரீடிங்க்க்கு உண்டான சைன் அதாவது நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக அப்படிங்கிறத இந்த அஞ்சு கண்டிஷன்ஸை நல்ல ஞாபகத்தில் வச்சுருந்து தான் அதை கரெக்டாக நம்ம அதை அளவிடணுங்க சரி நம்ம இதை வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு போட்டு அது மூலயமா கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொலைவு அடுத்தது வந்து நம்ம குறியீடு பயன்படுத்த போகிறோம் இல்லையா அதனால் குறியீடு ரெண்டு ஆடிக்கு நம்ம போட போதுனால குழியாடி அதுக்கப்புறமா குவியாடி சரிங்க இப்போ முதல்ல வந்து தொலைவில் நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கிறோம்னாங்க பொருள் எடுத்துக்கிறோம் ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து பொருள் ஸோ நீங்கள் பொருள்னு எழுதுறேங்க ஸோ பொருளுக்கு நம்ம என்ன குறியீடு கொடுத்தோம் யூ என்ற குறியீடு கொடுத்தோம் இப்போ குழியாடில் போய் பாருங்களேன் இந்த பொருள் எங்கே இருக்குது பி என்ற புள்ளியிலேருந்து நம்ம அளவிடணும் அப்போ பி என்ற புள்ளியிலேருந்து அழகிற டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் சைடில் போகுது பொருளிலிருந்து வரக்கூடிய ரே அதாவது கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகுது அப்போ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதோடைய குறியீடு வந்து நம்ம மைனஸ் குழியாடில் வந்து பொருளினுடைய தூரத்தை அதாவது யூ என்பது மைனஸ் குவியாடிலும் அதே தாங்க பொருள் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குன்னா எப்படி இந்த குழியாடியில் பொருள் இருந்ததோ அதே மாதிரி தங்கேயும் இருக்குது பி என்ற புள்ளிக்கு அது நம்ம எதிர் திசையில் தான் நம்ம அதை அளக்குறோம் ஸோ அதனால் இதையும் வந்து மைனஸ் தாங்க ஸோ ஒரு விஷயம் என்ன கிளீனாக புரியுதுன்னா அது குழியாடியோ குவியாடியோ யூ எப்போதுமே மைனஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இதில் க்ளீனாக தெரிதுங்க ஸோ அடுத்து நம்ம போய் பார்க்க போகிறது பிம்பத்தை போய் பத்தரலாங்க ஸோ பிம்பம் ஸோ பிம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பத்தோட குறியீடு ஆக்சுவலாக வந்து வி அதனால நம்ம இங்கே வின்னு எழுதிக்கிறோம் பட் அதில் ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து மெய் பிம்பம் இருக்குது இன்னொன்று வந்து மாய பிம்பம் இருக்குது அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதை ஒன்று வந்து மெய் பிம்பம் இன்னொன்று வந்து மாய பிம்பம் ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போது மெய் பிம்பம் என்ன அடிக்கிறதுக்குறோன்னா குழி அடிக்கிறதுக்கிறேன் குழி ஆடில் போய் பாருங்க மெய் பிம்பத்துக்குன்னா டயக்ராம் இது மெய் பிம்பம் இங்கே தான் இருக்குங்க ஸோ பி என்ற புள்ளியிலிருந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா அழக போகிறோம் எந்த டைரெக்ஷன் லெஃப்ட்டு டூ ஹவர்ஸ் லெஃப்ட்டில் போகுதுங்க டைரக்ஷன் ஆனால் படுக்கிறது எந்த டைரெக்ஷனில் வருதுன்னா டூ ஹவர்ஸ் ரைட்டில் வருது அகைன் இது ரெண்டுமே என்ன இருக்கு ஆப்போசிட் ஈச் ஈச்சர் ஆப்போசிட் யூச்சாதுனா கண்டிப்பாக என்ன செய்யணும் மைனஸ் குறியீடு தாங்க நம்ம போடணும் ஸோ நாங்கள் பயன்படுத்துகிற குறியீடு வந்து மைனஸ் அதாவது குழி ஆடியில் மெய் பிம்பம் மெய் பிம்பம் வி என்ற அந்த குறியீட்டு நம்ம மைனஸில் எடுத்துக்கணுங்க குவியாடிக்கு வருவோம் ஆடியில் என்ன பிம்பம் இல்லை மெய் பிம்பமே இல்லைங்க அதனால இந்த இடத்துல நம்ம இல்லைன்னு எழுதிக்கலாம் இப்போ மாய பிம்பத்துக்கு வாங்க ரெண்டு ஆடியிலுமே மாய பிம்பம் இருக்குது இப்போ மாய பிம்பம் எங்கன்னா இந்த டைக்ராம் ஸோ இந்த மாய பிம்பம் எங்கே இருக்குங்க இதோ இந்த இடத்துல இருக்குங்க ஸோ இதை பி என்ற புள்ளியிலேருந்து நம்ம அளவு அளவிட போகிறோம் பி என்ற புள்ளியிலேருந்து எந்த டைரக்ஷனில் போகுதுங்க ரைட் டைரக்ஷனில் போகுது படுகதிர் எந்த டெக்ஷனில் வருதோ இங்கே தாங்க பொருள் பொருளுடைய பொருள்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர் எந்த டைரக்ஷனில் டூ டூவர்ஸ் ரைட் சைடு தான் ஆர் இன் சேம் டைரெக்ஷன் அது மாதிரி நம்ம சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நான் நம்ம கண்டிஷன் அஞ்சு கண்டிஷனில் பார்த்துட்டோம் அதாவது நேர் இருந்தால் அது என்னங்க பாசிட்டிவ் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னாக்கா ப்ளஸ் வரும் சரி அதேமாதிரி குவியாடிக்குவாங்க குவியாடிலையும் உங்கள் பிம்பம் எங்கே இருக்குதோ இங்கே இருக்குங்க ஸோ என்ற எந்த புள்ளியிலேருந்து எடுக்கணும் பி என்ற புள்ளியிலேருந்து அளவிடணும் டூ வர்ஸ் ரைட் சைடு தான் போதுங்க படுகும் டூ ரைட் சைடு தான் போத் போத்தார் இன் சேம் டேரக்ஷனால இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தாங்க ஸோ என்ன பிரச்சனை என்னங்க இந்த வி வி என்ற இடம் வர சொல்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெய் பிம்பமா மாய பிம்பமா என்பதை இனம் கண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குறியீடுகளை நம்ம பயன்படுத்தணுங்க சரி இப்போ நம்ம அடுத்தது நம்ம போகிறது என்னென்னா குவிய தூரத்துக்கு போகிறோம் ஸோ இந்த இடத்துல குவிய தூரம் இதனுடைய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஸோ நம்ம அதை என்னென்னு போய் பார்க்கலாங்க முதல்ல குழியாடிக்குவாங்க குழியாடியில் வந்து முக்கிய குவி எங்கே இருக்குங்க இந்த இடத்துல இருக்குங்க மெஷர்மெண்ட் வந்து பி என்ற புள்ளியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம் அப்போ டூ ஹவர்ஸ் லெஃப்ட் சைடு போதுங்க அது இப்போ டூ ஓர்ஸ் லெஃப்ட் சைட் போகுது படுகதிருக்கு அது எப்படி போகுதுன்னா ஆப்போசிட்டில் போதுங்க அப்போ இது என்ன டேரக்ஷன்னு என்ன சைன் என்னக்கா மைனஸ் சைன் அப்போது குவிய தூரம் அதாவது எஃப் குவியாடிக்கு மைனஸ் சரிங்க அப்படியே குவியாடிக்குவாங்க இப்போ இந்த குவியாடியில் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது இதோ இந்த இடத்துல இருக்குங்க ஸோ பி என்ற புள்ளியிலேருந்து நம்ம அளக்கணுனாக்கா என்ன டேரெக்ஷனில் போகுது ரைட் சைடில் போதுங்க படுகதிருக்குமே ரைட் சைடில் போத்தார் இன் சேம் டேரெக்ஷன் அப்போ இது வந்து என்னென்னா ப்ளஸ் அதாங்க ஆப்போசிட் டைரக்ஷனாக இங்கே சேம் ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்க எதை பொறுத்துனாக்கா படுகதிரை பொறுத்து ஸோ அடுத்து நம்ம என்ன போய் பார்க்க போறோனாக்கா உருப்பெருக்கம் அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிருங்க இந்த குவிய தூரம் இருக்குங்க இல்லையா அந்த குவிய தூரத்தினுடைய சைன் கன்வென்ஷனும் வளைவு ஆரம் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய சைன் கன்வென்ஷன் ரெண்டுமே சேம் தான் ஸோ அதனால் நம்ம எஃப் ஆறு ரெண்டுத்துக்குமே நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அதாவது எஃப் அல்லது கேப்டல் ஆர் ரெண்டுத்துக்குமே இந்த சைன் கன்வென்ஷன் தாங்க இப்போ நான் அடுத்தது போகிறது வந்து உருப்பெருக்கம் உருப்பெருக்கத்தோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எம்முங்க இந்த உருப்பெருக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிம்பம் வருது மாய பிம்பத்தினுடைய உரு பார்க்கணும் மெய் பிம்பத்தினுடைய உருப்பெருக்கத்தையும் பார்க்கணும் ஸோ அதே நம்ம இந்த இடத்துல வந்து மெய் பிம்பம் மாயபிம்பம் அப்படின்னு ரெண்டாவது பிரிச்சுக்கலாங்க இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துங்க இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு வந்து மெய் பிம்பம் மெய் பிம்பம் எப்பவுமே எப்படி வருங்க ஆடினுடைய எதிரொலிப்பு பகுதி இருக்குங்களே அதுக்கு முன் பக்கம் தானே வரும் இப்போ பி என்ற புள்ளியிலிருந்து பிம்பத்தை நான் அளக்க போகிறேன்னா எந்த டைரக்ஷன் தான் அளக்க முடியும் படுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அளர்ந்தாக்கணும் அப்போ கண்டிப்பாக உருப்பெருக்கமும் மா மாய பிம்பத்துக்கு அதாவது மெய் பிம்பத்துக்கு எப்படி இருக்குனாக்கா ஆப்போசிட்டில் அதாவது மைனஸ் சைன் சரி இந்த சைடில் போய் பார்க்கலாம் அதாவது குவியாடில் மெய் பிம்பம் இருக்கா அப்படின்னாக்கா ஏற்கனவே குவி குவியாடியில் மெய் பிம்பம் இல்லை அப்போ அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னு எழுதிங்க சரி இப்போ மாயபெம்பத்துக்கு வாங்க குழியாடியில் மாயபெம்பம் எங்கே இருக்குது இந்த சைடில் இருக்குது பி என்ற புள்ளியிலிருந்து நம்ம மெஷர் பண்ணுமோ அது வந்து டூ ரைட் சைடு போகுது அப்போ படுகதிரும் இந்த டைரெக்ஷன் சேமாக இருக்கிறதுனால அது ப்ளஸ்ஸுங்க சரி அதேமாரி குவி அடிக்குவாங்க அங்கேயும் பிம்பம் எங்கே இருக்குனாக்கா ரைட் சைடில் தாங்க இருக்குது அப்போ பி என்ற புள்ளியிலேருந்து நம்ம அள அளவிடும் போது அந்த அளவு வந்து படுகதிருக்கு நேர் திசையில் தான் அமையுது ஸோ அதுவும் வந்து என்னென்னாக்கா ப்ளஸ் தாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம சைன் கன்வென்ஷனை ஓரளவு புரிஞ்சு வச்சிட்டோம்னாக்கா இதை நம்ம வந்து கணக்கெடுக்க பயன்படுத்தலாம் பட் என்னங்க இது இவ்வளோ சிக்கலாக இருக்குது இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கனாக்கா இதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் கால மாதிரி ஒரு போட்டு கொடுக்குறேன் இந்த இந்த இடத்துல எழுதணும் பாருங்கள் யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மைனஸ் அப்போ நம்ம இந்த இடத்துல யூ என்பது மைனஸ் எப்போவுமே யூ மைனஸ் எடுத்துக்கலாங்க அடுத்தது வி எடுங்க வி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸும் வருது ப்ளஸும் வருது எங்கே வருது மைனஸ் மேய் பிம்பத்துக்கு ப்ளஸ் எங்கே வருது இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸு அதாவது குழியாடியா குவியாடியா நீங்களே யோசிக்க வேணாங்க அதாவது பிம்பம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற குறியீடு அப்படின்னு பார்த்துக்கலாங்க இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ மாய பிம்பம்னாலே அது ப்ளஸ் தாங்க அப்போ வந்து வி என்பது மைனஸாகவும் இருக்கும் ப்ளஸாகவும் இருக்கும் ஸோ ப்ள மைனஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா மேய் பிம்பம் மைனஸ் என்பது மெய் பிம்பம் ப்ளஸ் எதை குறிக்கிறதுனா மாய பிம்பம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா இது போதுங்க அடுத்தது என்ன செய்கிறோம் அதாவது குவியை வரும் அதாவது எஃப் ஸோ எஃப்லேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது அது பாருங்கள் எஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுக்கு வருதுங்க பாருங்கள் குழிக்கு வருது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குழியாடி ப்ளஸ் வந்து குவியாடிக்கு வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்தது என்ன வருது எம்மு ஸோ எம்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது மைனஸ் வருது ப்ளஸ் வருது ஸோ மைனஸ் வந்து நீங்கள் அதாவது மாய அதாவது மெய் பிம்பத்துக்கு போடுறீங்க ப்ளஸ் வந்து மாய பிம்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அதாவது இவ்வளோ பெரிய டேபிளுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே ஞாபகத்தில் எந்த நம்ம கண்டிப்பா போட்டு முடிச்சிடலாம் கணக்கெடுக்கு தேவையான வாய்ப்பாடுகள் அதாவது கோலகாடிகள் சார்ந்த வாய்ப்பாடுகள் உறுப்பெருக்கத்துக்கு உண்டான வாய்ப்பாடுகள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்யும் ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி